வணக்கம் நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ரேடர்ஸ் நம்ம சேனல் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், பைக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஹீரோ பேஷன் ப்ரோ BS6 100 மில்லியன் எடிஷனோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எடிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் எடிஷன். ஸோ அந்த செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து பேஷன் ப்ரோவில் இந்த கலர், அதாவது ஒரு சிங்கிள் பொடி கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் எடிஷனில் பேஷன் ப்ரோ வேரியன்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லுக் தான் நண்பா. இந்த கலர் சேஞ்ச் மட்டும்தான் இந்த வண்டியோட அந்த 100 மில்லியன் எடிஷனுக்கும் நார்மல் எடிஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே. மற்றபடி என்ஜின் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம், அதே பழைய பேஷன் ப்ரோவில் என்ன என்ஜின் இருந்துச்சோ அதே என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கலர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க்கான ரெட் கலரும் இல்லாமல் அதான் ஒரு செங்கல் பொடி கலரில் வந்து கொடுத்துருக்கிறது முன்னாலுமே நல்லா இருக்குது. என்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேஷன் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 97cc என்ஜின் தான் நம்ம இருந்தது. அது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா BS6 லான்ச் பண்ணும்போது அந்த பைக்கோட ரிவ்யூவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ 100 மில்லியன் எடிஷனை பார்க்கும்போதும் ஸோ அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க நிறைய பேர். அதனால சின்னதாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஸோ இதில் என்ஜின் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.09 பிரேக் ஆச் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 9.89 நியூட்டன் மீட்டர் டார்க், கிட்டத்தட்ட அந்த 10 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 125cc பைக்ஸ் நம்ம இந்த ஷைன் எடுத்துக்கலாம், இல்லைனா SP125 எடுத்துக்கலாம், பல்சர் 125 எடுத்துக்கலாம். அதுலேயும் கிட்டத்தட்ட அந்த டார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10-11, ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 110cc இருந்தாலும் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, i3 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு மைலேஜ் நண்பா. உண்மையாலுமே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 68-72 அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மைலேஜாக கிடைக்குது. அதாவது நீங்கள் ஒரு 50-40, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க ஸ்பீடில் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் ஈஸியாக கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் நமக்கு இந்த 60+ மைலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதோட பிரேக்ஸ், டயர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில், அதாவது நான் எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த எடிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லியன் எடிஷன். ஸோ அதனால் டிஸ்க் பிரேக் வந்து வரும் ஃப்ரண்ட்டில். 276mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டிஸ்க் தான், பெட்டல் டிஸ்க்லாம் கிடையாது. ரீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 130mm ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ஆஷிஷுவலான ஒரு கம்யூட்டர் பைக்குக்கு இந்த ஒரு செட்டப்பே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் IBS பிரேக்கிங் சிஸ்டம் வேறு கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலான டயர் தான் நண்பா, அந்த 80/100 செக்ஷன். ஸோ அந்த டயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு என்னவோ அதுதான் ரியர்லையும். 18-inch வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பின்னா டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த 100/80 வரும். கொஞ்சம் ப்ராடான டயர் இருக்கும். பட் பேஷன் ப்ரோ எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒன்று தான் என்ன பொறுத்த ஒரு சின்ன மைனஸ். அப்புறம் பின்னா டயர் வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வண்டியோட அவுட்லுக்கு முன்னாலுமே செம்மையாக இருக்கும். ஏன்னா 110cc பைக்ஸில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு லிவோ 110 எடுத்துக்கலாம், இல்லை ரேடியான் 110 எடுத்துக்கலாம். இந்த வண்டிகளெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேஷன் ப்ரோ தான் கொஞ்சம் லுக் வைஸும் சரி, ஹைட்டு, லென்த்து, வித்து எல்லாமே அதிகம். ஏன்னா இந்த 110cc பைக்ஸில் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்த விட இந்த வண்டி கொஞ்சம் பெரிய வண்டினே சொல்லலாம். ஹைட்டுமே கூட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெரிய ஹைட்டு தான், சீட் ஹைட்டுமே கொஞ்சம் பெருசு தான். பட் இருந்தாலும் வெயிட்டு கம்மியாக இருக்கனால வண்டி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அவுட்லுக் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு ரியர் டயர் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது லுக்குக்கு சூப்பராக இருந்திருக்கும். பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த டயர் தேஞ்சிருச்சு அப்படின்னா 3-section டயர் வந்து போட்டுக்கலாம், அது பெரிய டயர் தான். ஸோ அந்த செக்ஷன் டயர் நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம், டியூப்லெஸ் டயராகவே இருக்குது. ஸோ அதனால் டியூப்லெஸ் டயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு டயர் தேஞ்சதுக்கப்புறம் இந்த டயர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பெரிய டயர் போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்டாக்காக கொடுக்கும்போது ரெண்டு டயருமே 80/100 டயர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் அந்த காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். ஓரளவுக்கு பக்காவான ஒரு கம்ப்யூட்டர் சஸ்பென்ஷன் நண்பா இது. ஃபேமிலி வைஸ் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் ரூடான ஏரியா, நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த ஏரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் ரூடான ஏரியா தான், கல் முரடுன்னு பயங்கரமாக இருக்குது. பட் இருந்தாலும் சப்போர்ட் செம்மையாக இருக்குது, சாஃப்ட்னஸ் அந்தளவுக்கு இல்லை, கிரிப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அது வேணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைவேஸில் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் ஆஃபர் கண்டிஷன்ஸில் மீடியமாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே ஹேலஜன் செட்டப் தான். இந்த வண்டியை பொறுத்துக்கிட்டு இது வந்து 100 மில்லியன் எடிஷன். பட் இருந்தாலும் இதில் எந்த ஒரு எல்இடி ஆப்ஷன்ஸும் கிடையாது, டிஆர்எல் ஆப்ஷன்ஸும் கிடையாது. இந்த வெட்டியாக விட்டுருக்காங்களே இந்த இடத்த. ஸோ இதில் வந்து டிஆர்எல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட ஃபேஸ் லுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரீடிசைன்டு பைக்கு, ஃபேஸ் செட்டப் நல்ல ஒரு அக்ரஸிவாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, மாடர்னைஸாக இருக்குது. எல்இடிஸில் ஒரு டிஆர்எல் லைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். பட் ஹேலஜன் லைட் கொடுத்துருக்காங்க, 3D லோகோவில் ஹீரோவோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பேஷன் ப்ரோ இந்த மஸ்குலரான லைட்டாக ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, உண்மையுமே நல்லா இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீரோட மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து எல்இடி செட்டப் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் செட்டப் தான். ஸோ நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்பவே நல்லா இருக்குது. மேபி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய டேங்க் கெப்பாசிட்டி, அந்த சீட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் டேங்க் நல்ல மஸ்குலராக
சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே 100 மில்லியன் எடிஷன். ஸோ இது நீங்கள் இந்த லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 100 மில்லியன் எடிஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பேட்ச் லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதுதான் இந்த எடிஷனுக்கான ஒரு அழகே, ஓகேவா? அந்த ஒரு பேட்ச் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு, செம்ம மஸ்குலராக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொல்கிறேன், நல்ல ஃபீல், வண்டி ஓட்டும் போது சூப்பரான ஒரு ஃபீலு, ஒரு 110cc பைக் ஓட்டுற மாதிரி ஃபீலே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியை பற்றி சொல்லணும், மெட்டல் குவாலிட்டி டேங்க்கு இதுவே தகரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவோ எடுத்துக்குவோம், அதுலலாம் வந்து ஒரு ஃபைபர் மாதிரி குவாலிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து எல்லாத்துலேயுமே மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. இங்கே எல்லாமே மெட்டல் வரும் நண்பா, பட் இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு, சீட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சீட்டாக அவர் போட்டு தான் கொடுப்பாங்க. பட் ஸ்டாக் சீட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு கருவியாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 மில்லியன் எடிஷன் அந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டிச் ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு, சப்போர்ட்டிவ் நல்லா இருக்கு. ரைடரோட சீட்டை பார்க்கும்போது நல்ல ஒரு குழி மாதிரி தான் இருக்கு, பட் இருந்தாலும் என் ஹைட்டுக்கு இது பக்காவாக இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க, ஒரு 5'6" 5'7" தான் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கால் எட்டுறது கஷ்டம், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பஞ்சு மாதிரிலாம் இல்லை சீட்டு, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்கு இந்த கிராப்ஸ் முதக்கொண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா உட்கறதுக்கு ஒய்ஃப் எல்லாம் உட்காந்து கூட்டிட்டு போகிறாங்க, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் குழந்தைங்களாம் வச்சுட்டு கூப்பிட்டு போகணும்னா உண்மையுமே நல்ல ஒரு ஹேண்டில் பக்காவாக செட் ஆகுது. சிங்கிள் சைடு உட்கார்றவங்களுக்கு பக்காவாக இருக்கும், ஏன்னா ரைடருக்கும் பில்லியன் ரைடருக்கும் ஒன்றும் பெரிய சீட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம பழைய பேஷன் ப்ரோவில் பார்த்தோம்னா கூட கொஞ்சம் ஹம்ப் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ரியரில், இது ஓரளவுக்கு மேனேஜபிளாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. என்ன ஹைட்டு தான் அதிகம், ஸோ சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய அந்த கீயை வந்து பாருங்கள், பழைய பேஷன் ப்ரோவோட கீ எந்த அளவுக்கு இருந்துச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன இது, கொஞ்சம் பெரிய கீயாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. பட் கீழே என்னங்க இருக்குது ஒன்றுங்க பார்த்துக்கலாம். இந்த கீ செட்டப்பே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் வாவ், ஃபியூல் இன்ஜெக்ஷன் சவுண்டு, ஸோ அதான் கேட்டுட்ருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பார்சியல் மீட்டர் தான், பேஷன் ப்ரோவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்சியல் மீட்டர் டிஜிட்டல். நீங்கள் வந்து முன்னாடி இருந்து எப்போ ஒரு 2007 2009 அந்த பேஷன் ப்ரோ எடுத்திங்கன்னா கூட நமக்கு இந்த செட்டப் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு கன்சோல் மீட்டர் செட்டப் தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். i3 சுவிட்ச் காமனாக வண்டியில் இங்கே இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, ஓகேவா? டேஷ்போர்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், i3 சிஸ்டம் ஆஃப். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், இது ஆன், அவ்வளோதான். அங்கே நீங்கள் அந்த டிஜிட்டல் மாறுறது நமக்கு இங்கே பட்டன் வந்து கொடுத்துருக்குறது நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து அனலாக் கொடுத்துருக்காங்க. சைடில் அந்த நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸு, லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, ஸோ இதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இந்த செட்டப் டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பட் இருக்கிறது அதே தான், ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், நெக்ஸ்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டு செட்டப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கறது. கன்சோல் மீட்டர் செட்டப் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் செட்டப்பில் நான் சொன்ன மாதிரி i3 சங்க கொண்டு போயிட்டாங்க. சுவிட்ச் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், செம்மையான ஸ்டார்ட் சிஸ்டம். உண்மையாலுமே ஹீரோ பைக்ஸில் எல்லாத்துலேயுமே நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய பைக்கில் ஒரே டச்சில் ஸ்டார்ட் ஆயிரும், அதே நீங்கள் த்ராட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கூட இருக்காது, அது உண்மையும் நல்லாயிருக்கு. இங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வரும், வேணும்னா மாட்டிக்கலாம், பட் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல, ஓகேவா? ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது, இதோட ஆக்சலரேஷன் சிஸ்டம் சூப்பராக இருக்குது, டிஸ்க் பிரேக் வேரியன் டிஸ்க் நல்லாயிருக்கு. அப்படியே லெஃப்ட் சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சுவிட்சஸோட பழையபடி அதே சுவிட்சஸ் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குலாம் இல்லை, ஹாரன் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா இந்த ஹாரன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கிளச் பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹேண்டில் பார் செட்டப், ரொம்ப ஹைட்டும் கிடையாது, ரொம்ப டவுனும் கிடையாது, மீடியமாக கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ரைடிங் அப்போ பெட்டராக இருக்குது, ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஓகே நண்பா, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஃபைனலாக ப்ரைஸ் என்ன ரேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு 85,000 நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான 110cc கம்ப்யூட்டர் பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். 100 மில்லியன் எடிஷனுக்கும் நார்மல் எடிஷனுக்கும் ஒரு 3500 எடிஷன் இருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்கும், ஓகேவா? இந்த ரெண்டு எடிஷனுக்கும் என்ன இது எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு அந்த 100 மில்லியன் எடிஷன் ரொம்ப ரேரஸ்ட் எடிஷன் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ நம்மகிட்ட ஒரு நல்ல எடிஷன் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான பேஷன் ப்ரோ பைக் வாங்கினா இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ஜின்ல ஒன்றும் ப
கிக்கர் யூஸ் பண்ணுறீங்களும் சரி, செல்ஃப் யூஸ் பண்ணுறீங்களும் சரி, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே நமக்கு பழைய பேஷன் ப்ரோவை விட கொஞ்சம் அட்வான்டேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களில் இன்னும் அட்வான்டேஜ் கொடுக்கலாம், மேபி அதை அப்டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோடய ரேட்டிங் 10 கண்டிப்பாக அந்த மைலேஜ் செக்மெண்ட்டு, 110cc கம்யூட்டர் செக்மெண்ட், இந்த ஓவரால் பைக்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கு நான் 8.5 9 கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான், சில மைனஸ்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த சிசி செக்மெண்ட்ஸ்லேயே ஒரு நல்ல பைக்குங்க இது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக என்னோட ரேட்டிங் வந்து 8.5 கிட்டத்தட்ட நான் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலிங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தாராளமாக நிறைய வீடியோஸ் நான் வந்து இறங்கி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் பைக்கோட நெக்ஸ்ட் வீல் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.